இந்த சபையில் வந்தனே என்னுடைய விளக்கம் யார் என்று புரிகிறது திருப்பதி மலை மேல் அமர்ந்திருக்கக்கூடிய கேட்கக்கூடிய திரு நமோ நாராயணமூர்த்தி என்று வெங்கடேச பெருமாள் என்றும் பிரம்மதேவனுக்கு பாட முகட்ட வேண்டும் என்று நான் என்ன செய்தேன் என்று தெரியுமா அவனும் படைத்து தொழில் இருக்கிறது என்று ஆணுவத்தோடு என்ன விட உலகில் ஒருவர் யாரும் கிடையாது ஆணுவம் பிடித்து அழைந்தான் அண்ணவனுக்கு பாட புகட்ட வேண்டும் என்று சோமுகா சூழலை உற்பத்தம் செய்தேன் அந்த சோமுகா சூழனானவன் அந்த நான்கு வேதத்தையும் களவாடி செல்லும் படி கட்டளைக்கு அண்ணவனும் களவாடி சென்று ஆய்வாகிய சமுத்திரத்தில் சமுத்திரத்தில் போய் பதுக்கி கொண்டான் பிரம்மதேவனவன் தந்தையே படைக்கு தொழில் இருந்தால் தான் என்னை மதிப்பார்கள் படைக்கு தொழில் இல்லை என்றால் நான் எப்படி படைக்கு படைப்பது உயிர்ஜீவனெல்லாம் எப்படி உற்பத்தி செய்வது அப்படி என்று முறையமிட்டான் நான் என்ன செய்தேன் அப்பப்பா பிரம்மதேவனே உனக்கு நான் அந்த நான்கு வேதத்தையும் நான் வாங்கி கொண்டு தருகிறேன் அப்ப என்று சொல்லி அந்த சோமுகாசூரன் கடலில் போய் பதுங்கிக் கொண்டிருந்தார் எப்படி போக முடியும் கடல் உள்ள போக முடியாது நான் என்ன செய்தேன் மத்திய உதாரம் மீனாக உருவெடுத்து கடலில் போய் அந்த சோமுகாசுரனை கிழித்து நான்கு வேதத்தையும் பிரம்மதேவனிடத்தில் ஒப்படைத்து அது மட்டும்தான் அதுவும் தவிர
மகாபலி சக்கரவர்த்தியே எனக்கு மூன்றடி ராஜகமாக வேண்டும் என்று அண்ணவரிடத்தில் கேட்டேன். சொல்லி மூன்றடி எடுத்துக்கொள் என்று ஆரோடு அனுப்போடு தெரிவித்தான். நான் என்ன செய்தேன்? சிஸ்தரவு எடுத்து அண்டத்து ஓரடியாமோ, ஆகாய பூமதி ஓரடியாமோ, ஆகாயத்தில் ஓரடியாமோ, இரண்டடி அளந்து விட்டேன். அதே மகாபலி சக்கரவர்த்தியே, இரண்டடிக்கு தான் இடம் இருக்கிறது, மூன்றடிக்கு இடம் எங்கே என்று கேட்டேன். ஐயா, தங்களுடைய வகுமரியாமல் நான் வாக்குறுதி சொல்லிவிட்டேன். என் சிறுசு தவிர வேறு ஒன்றும் கிடையாது அப்படி என்று சொல்ல, மூன்றாவது அடி அண்ணு அவனுடைய சிறுசுமே தவிர்த்து அவனும் அவ்வளவு தான் பாதலம் சேர்ந்து விட்டான். அவளுக்கு முக்தி போச்சு அளித்தேன். தவிர இவர்கள் இவர் இருவருக்குள் தர்க்கம்
வீண் வாக்குவாதம் ஏற்பட்டுவிட்டது. அந்த ஹரி ஹரி என்று சொல்கிறாயே, அந்த ஹரி எங்கிருப்பான்? எங்கிருப்பான் அப்படி என்று சொன்னான். தூணில் இருப்பான், துரும்பில் இருப்பான் அப்படி என்று சொல்ல அந்த இளைஞனோ இந்த தூணில் இருப்பான் அந்த ஹரி அப்படி என்று கேட்க இருப்பான் என்று அப்பிரவாதம் சொன்னான். அந்த சொன்ன உடனே அந்த தவாய்க்கு தண்டாயத்தால் அந்த தூணில் அடித்த உடனே நரசிங்கமாக அவதாரம் எடுத்து இரவிலும் பகலிலும் மிருகங்களாலும் மனிதர்களாலும் இல்லாமல் இல்லாமல் எப்படி நரசிங்கமாக மனித உருவம் இல்லை, இல்லை மிருக உருவம் இல்லை, இல்லை அந்தவனை என் மடிவை தூக்கி கிழித்து போட்டு விட்டு அந்த பிரகலாதனுக்கு அந்த மணிநகராபுரியை சரித்து மகிழாபிஷேகம் செய்து வைத்தேன். இந்த மூன்று யுகம் போங்க, இப்ப நடக்கக்கூடியது கலியுகம். கலியுகம் எங்க இருக்கிற Yeah.
அழக்கூடிய காரணம் என்ன? என்னை கோரி அறிவிக்கக்கூடிய காரணம் என்ன? யாரு இது தெரிகிறதா? Thank you.
ها 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 ها